தமிழகத்தில் உள்ள பலரும் வார விடுமுறைகளுக்கு அவரவர் சொந்த ஊர்களுக்கு சென்று வருவது வழக்கம். இதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் பேருந்துகளில் எப்பொழுதும் கூட்டம் அலைமோதும். அதன்படி சென்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு பயணிகளுடன் திருச்சியிலிருந்து அரசு விரைவு பேருந்து ஒன்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சுமார் 11 மணி அளவில் டிரைவர் பாதி தூக்கத்திலேயே பேருந்தை இயக்கி வந்துள்ளார். இந்த பேருந்தில் நமது நண்பர் ஒருவரும் பயணம் செய்துள்ளார். அப்போது பேருந்து செங்கல்பட்டிற்கு அருகே வந்ததும் டிரைவர் முழு தூக்கத்தில் இருந்துள்ளார். பேருந்து 80 கிலோமீட்டர் வேகத்திற்கும் அதிகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது பின்னாடி வந்த ஒரு வேன் ஹாரன் அடிக்க பதட்டத்தில் விழித்து கொண்ட நமது டிரைவர் முன்னாடி சென்று கொண்டிருந்த லாரியை பார்த்ததும் எங்கே நம்மை இடித்துவிடப் போகிறது என்று பயந்து திடீரென பஸ்ஸின் பிரேக்கை அழுத்தியுள்ளார். அதிக வேகத்தில் பேருந்து வந்ததால் சடன் பிரேக் போட்டதால் எப்படி நிற்கும்? உடனே முன்னாடி சென்று கொண்டிருந்த லாரி மீது பயங்கரமாக மோதியது. அப்போது பஸ்ஸின் முன்பக்க கண்ணாடிகள் அனைத்தும் நொறுங்கி சிதறின. உள்ளே உட்கார்ந்திருந்த பயணிகளில் பலருக்கும் உதடு வெட்டப்பட்டும் தலையில் இடித்து கொண்டும் முன்னாடி விழுந்தனர். நமது நண்பருக்கும் உதடு வெட்டி ரத்தம் கொட்டியது. இதனால் அனைவரும் பேருந்தை விட்டு கீழே இறங்கினர். ஆனால் பெரிய அளவிலான சேதம் ஏற்படவில்லை. காரணம், முன்பக்க இடிபட்ட லாரி நிற்காமல் ஓடிய வேகத்திலேயே அப்படியே சென்று விட்டது. ஒருவேளை லாரி நிறுத்தப்பட்டிருந்தால் பெரிய அளவிலான உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும். டிரைவரால் நடந்திருந்த இந்த விபத்தில் டிரைவருக்கு ஒரு காயம் கூட ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டிரைவருக்கு ஆயுஷ் கெட்டி.